தற்செயல்களை விரட்டுகிறோன்ற லைஃபே இப்போது ஒரு தற்செயல் மாதிரி தான் போகுது. அந்த முன்னரே எழுதுன மாதிரி தான். இப்போ ஆக்சுவலி வந்ததே வந்து ஒரு ஜலந்தர் பந்து எடுத்துகிட்டு ஒரு ஹாக்கி பிளேயராக இந்தியன் டீமில் தான் விளையாடுவேன் அப்படின்னு தான் நினச்சி தான் வந்து நான் மெட்ராஸுக்கு வரேன். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லைஃபோட வினோதம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லக்னோ காய் கொய்யா காய் எடுத்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறேன். இன்னொரு பக்கம் யோசிச்சிங்கன்னா காமெடியாக இருக்குது. என்னென்னா எனக்கு வந்து பீச்சுக்கு போகிறதே பிடிக்காது. ஏன்னா அந்த பீச்சில் உள்ள உப்பு காற்று எனக்கு முகத்தில் பட்டுச்சுன்னா தலைவலி வந்துடும். ஒரு பீரியடில் எனக்கு தலைவலி வந்துடும். நான் அப்போ அந்த காதலிக்கிற பீரியட்லாம் என்ன பண்ணுவேன்னா பீச்சு கூப்பிட்டாங்கன்னா கூட வேறு வேறு காரணங்கள் சொல்லி தப்பிச்சு வேற எங்கேயாச்சும் போகலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலோட மடியில் தான் டெய்லி வந்து காலையில் 3 மணிக்கு சன் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கடலில் வந்து நிற்கிறது ஆள்லன்னு கேட்டீங்கன்னா நான் நின்றுட்டு இருக்கிறேன் உட்காந்துட்டுருக்கிறேன். இந்த மாற்றம் இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரியான ஒரு தற்செயல்களுடைய ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பு தான் வந்து கேட்டீங்கன்னா வளநாள் ஒரு ட்ராவல். ஸோ வந்து அது அதனால தான் வந்து அதுக்கு பேர் வந்து தற்செயல்கள் விரட்டுறதுன்ற மாதிரி. இல்லை அது அந்த மாதிரி நம்ம இயல்பாக எழுதுறதா ரொமாட்டிசைஸ் பண்ணி எழுதுறதாங்கிறத வந்து எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம தீர்மானிக்க முடியாது. அது வந்து நம்ம எடுத்துக்கிற கண்டென்ட் தான் வந்து தீர்மானிக்கும். இப்போது லைக் வந்து இப்போது என்னுடைய ஒர்க்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் 5 முதலிலையும் கதை அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டிங்கன்னா அதோடைய களம் அந்த களம் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அஜ்வா இருக்குது, சுபிச்ச முருகன் இருக்குது. சுபிச்ச முருகன்லாம் வந்து ரொம்ப ஒரு தீவிரமான ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப இயல்பான விஷயங்களை ரொம்ப வந்து எவ்வளோ தீவிரமாக எழுதுகிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம எழுதும் போது வந்து நமக்கு தோணும் நம்ம வந்து எந்த அளவுக்கு இதை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ ஒரு பொண்ணை பற்றி ஒரு காதலை பற்றி வர்ணிக்கிறோம்னா அது ஒரு எண்ட் இருக்கும். நம்ம எழுதும் போதே நமக்கே தெரியும் இந்த எண்டில் போய் நிப்பாட்டணும், இந்த ரெண்டில் போனோன்னா ரொம்ப மிகையாயிருது, இது இதை கொஞ்சம் டவுன் டவுன் பண்ணிக்கலாங்கிறது வந்து அந்த எழுதும் போது தெரியும். அது அந்த களம். அப்புறம் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த எழுதுகிற மனநிலை, அந்த காலகட்டத்தோடைய நம்மளுடைய மனநிலை, இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து அதை டிசைட் பண்ணுன்னு தோணுது எனக்கு. இலக்கிய பஞ்ச் என்ன சொல்லுவாங்க நிறைய பேர், ஏன் வந்து புத்தக விழாக்கு வர்றதில்லை, யார் கூடயும் பேசுகிறதில்லை, யார் கூடயும் வந்து கலந்துக்கிறதில்லன்னு சொல்லுவாங்க. இலக்கிய செயல்பாடு இலக்கிய வட்டத்துக்கு வெளியில் இருக்கிறாங்க அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் என்னென்னா தொடர்ச்சியாக படிக்கிறதும் தொடர்ச்சியாக எழுதுறதுமே வந்து ஆகச்சிறந்த இலக்கிய செயல்பாடு தான் அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய ஒர்க்கு எல்லாமே கதைக்களத்தை தேடி போனது தானே. நீங்கள் இப்போ அஜ்வா நாவல் எடுத்துட்டிங்கனாலும் சரி, ரோலக்ஸ் வாட்ச் நாவல் எடுத்துட்டிங்கனாலும் சரி, முதல் நாவல் 5 முதலின் கதையெல்லாம் நான் வாழ்ந்த என்னுடைய திமோர் அனுபவங்கள் தானே. அதுபோக லகுடு அனுபவங்களும் லாட்டரி சார்ந்த அனுபவங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக எழுதுன அத்தாரோவது தான் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான நிலம். அந்த அத்தாரோன்றது இந்த குளோபில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. அந்த இடம் அந்த மாதிரியான இடமே இல்லை. அது பல்வேறு இடங்கள் நான் ட்ராவல் பண்ண பல்வேறு இடங்களில் சேர்ந்து வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சித்திரமாக ஒட்டுமொத்தமான ஒரு புனைவாக மாற்றினது. மற்றபடி வந்து நீங்கள் சுபிச்ச முறைகள் ஆரம்பித்து எல்லா ஒர்க்குமே வந்து ஏதோ ஒரு களம் இருக்கு இல்லைங்களா. எல்லாத்துலேயுமே ஒரு லாட்ரின்ற ஒரு பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. அப்புறம் கோயில் பேக்ரவுண்ட்ற ஒரு களம் இருக்குது. அஜ்வா போதை உலகம்ன்ற ஒரு களம் இருக்குது. ரோலக்ஸ் வாட்ச் வந்து இந்த மாதிரியான அதிகார தரகு வேலை பார்க்குறவங்க இருக்காங்களே அவங்க களம் இருக்கா. இந்த முதலின் கதை ஒரு வணிகனுக்கான களம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. பார்பி ஹாக்கிக்கான களம். நான் எப்பயுமே சொல்கிறது தான், அடிக்கடி சொல்கிறது தான், சுருதி டிவிக்கே நான் வந்து பல தடவை சொன்னது தான், நான் அனுபவிக்காத பார்க்காத ஒரு விஷயங்கள் எதுவுமே நான் எழுதுறதில்ல. ஸோ களம் தேடி போகிறது அப்படிங்கிறது இப்போ அசோகர்னு அடுத்த நாவல் எழுதியிருக்கேன். அதுவுமே நான் புலங்கின மதுரை காக்காத்தோப்பு ஏரியாவை சார்ந்த ஒரு களம் தான். அதனால் அந்த களத்தை தேடி போகிறதும் அந்த களத்தில் வாழ்கிறதும் அதுக்கடுத்து அந்த அனுபவத்தை வந்து வேற ஒன்றா கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னோடய ஒட்டுமொத்த செயல்பாடில் இருக்குது. அந்த வகையில் அது கரெக்டாக தான் இல்லை. அதுதான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரிலாம் வந்து ஜென்ரேஸ் பண்ண முடியாது. குடும்பத்தை வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் சார் இருக்கிறாரு, அவர் வந்து இன்றைக்கி எழுதுறதில் வந்து எல்லா உச்சங்களும் தொட்டிருக்கிறார். ஒரு சாரணவேதா சார் இருக்கிறார், அவரும் வந்து எழுதுறதில் உச்சங்களை தொட்டிருக்கிறார். அவங்களும் ஒரு நல்ல ஃபேமிலி செட்டப்பில் இருந்தால் பண்ணாங்க. இவர் நம்ம எஸ்ரா சார் இருக்கிறாரு. ஸோ அவங்ககிட்டலாம் நல்லா அவுட்புட் வரலையா. எல்லாருமே வந்து ஜி நாகராஜன் மாதிரி அலையணும். அது இல்லைங்க. அது வந்து என்னென்னா அது வந்து ஒரு 70களில் வந்து ஒரு மனநிலை, இலக்கியம் சம்மந்தமாக எப்படி இருக்கணுன்ற ஒரு மனநிலை இருந்துச்சு. 80களில் ஒரு மனநிலை இருந்தது. 90களில் ஒரு மனநிலை இருந்தது. இப்போ நாங்கள் 2000 அப்புறம் எங்களுக்கு இப்போ புதுசாக எழுத வரவங்களுக்கு இந்த யதார்த்தங்கள்லாம் புரிஞ்ச பிறகு ஒரு மனநிலை இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து வியாபாரம் பண்ணுறோம் நம்ம வாட்டை வந்து நினைட்டிங்கன்னா நம்ம வேலையை பார்ப்போம், எழுதுறது தனி அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா. எழுத்து தனி, வியாபாரம் தனின்றது பிரிச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது ஒரு மனநிலை தான். அப்படிலாம் நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ணிட முடியாது. நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன்ல, அது ஒரு விதமான வந்து என்னங்கன்னு கேட்டிங்கன்னா பாவனை, அந்த வந்து ஒரு மிகையான பாவனை அப்படி ஒன்று ஏற்றிக்க வேண்டாம்னு தோணல. எனக்கு இது எல்லாத்தையும் விடுபட்டு வந்து என்னென்னா ரொம்ப வந்து அமைதியாக நம்ம ஒரு இந்த இதில் நம்ம ஜெயமோகன் சார் ஒன்று வந்து நம்ம சுபிச்சமரன் 300 எழுதியிருப்பார், மெய்யறிதல்ங்கிறது வந்து ஒரு திரிபு நிலைன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து அந்த மெய்யறிதல் திரிபு நிலைங்கிறது வந்து தெரு தெருவாக அலைஞ்சு திரிஞ்சு ஒளிஞ்சு கோயில் கோயிலாக போய் கிடைக்கும். சில பேருக்கு வந்து தன்னுடைய அறைக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே கிடைக்கும். சில பேருக்கு வந்து என்னென்னா ஒரு சின்ன ஒரு தோட்டத்துக்குள்ளே தனியாக உட்காந்து வந்து இருக்கும்போது வந்து கிடைக்கும். அந்த திரிபு நிலையிலேருந்து அந்த மெய்யறிதல் நோக்கி போகிற இடத்துல வந்து யார் யாருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அது இதெல்லாம் இப்படிலாம் வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி பண்ண முடியாது. இதுதான் ரொமான்டிசிசம். எழுத்தாளர்னால் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்,
இப்படி ரொம்ப ஒரு ஜோலனாக போய் போட்டிருக்கணும், அதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து குமுதம் ஜோக் மாதிரியான ஒரு புரிதலும் இந்த மாதிரியான கேள்விகளே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்கிறது தான் என்னுடைய. நான் கவிதை படிக்கிறதில்ல, நான் ரொம்ப படிக்கிறதில்ல. முகநூலில் நான் போகன் சங்கர் கொஞ்சம் படிக்கிறேன், எனக்கு போகன் சங்கர் கவிதைகளில் எனக்கு பிடிக்குது. அப்புறம் ஜே ரோஸ்லின்னு சொல்லி ஒருத்தவங்க எழுதுகிறாங்க, ஒருத்தங்க எழுதுகிறாங்க, அவங்க இது நான் படிக்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ தீபுஹரி கவிதைகள் படிச்சுக்கிறேன். அப்புறம் முகநூலில் உங்கள் மூணு பேர் கவிதைகள் எனக்கு அடிக்கடி தட்டுப்படுது. முகநூலில் நான் ரொம்பலாம் அப்படி படிக்கக்கூடிய ஆள், அப்படி காலையில் அப்படி ஓட்டி விடுறது இருக்கு இல்லைங்களா, ஒரு அஞ்சு நிமிஷம், மதியானம் ஒரு அஞ்சு நிமிஷம், அப்படி அப்படி தான் பார்க்குறாள். அப்படி பார்க்கும்போது இந்த தென்படுறதில் எனக்கு ரோஸ்லின், தீபுஹரி அண்ட் போகன் சங்கர் அவரோட கவிதை, அப்புறம் நேசமுத்திரன் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்னோடய பிரியமான ஒரு கவிஞர். ஸோ இந்த நாலு பேர் கவிதைகளை நான் தொடர்ச்சியாக வந்து படிக்கிறேன், வாட்ச் பண்ணுறேன். அவங்க பேரை பார்த்தோன்னா அந்த அவங்க கவிதைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நிறுத்தி பொறுமையாக படிக்கிறது இருக்கு இல்லையா, படிச்சுட்டு தான் நான் போகிறேன். நான் இப்போது என்னென்னா, வியாபாரம் தனி எழுத்து தனி அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான மனநிலை. அது ஒரு வியாபாரம்ங்கிறது ஒரு தனித்த மனநிலை, எழுதுறங்கிறது ஒரு ரொம்ப தனித்த மனநிலை. அப்புறம் என்ன சொல்லுவானா, நான் அடிக்கடி நான் யோசிப்பேன் இது சம்மந்தமாக, ஒவ்வொரு துறைக்கு வந்து ஒரு டிசிப்ளின் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தேன்னா வந்து நான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், என் உடம்ப சரியாக பார்த்துக்கணும், ஃப்ரைட் ஐட்டங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, ஒழுங்காக வந்து ரெண்டு மணி நேரம் நான் வந்து நெட்டில் நிற்கணும், இந்த மாதிரியான விஷயம், கிரவுண்டில் நிற்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு மிலிட்ரி மேனாக இருந்தானா நீ எப்படி இருக்கிறன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. அது மாதிரி வந்து நட்டினேன், நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தீங்கன்னா அந்த துறைக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது. அது மாதிரி எழுத்தாளர் அப்படிங்கிறது அது ஒரு தனியான ஒரு துறை சார்ந்த ஒரு மனநிலை. பட் வணிகம் வந்து முழுக்க 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 வந்து வேறானது. ஸோ அதை தனித்தனியாக பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். நான் தனித்தனியாக பிரிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பிரிக்க முடியும்னு தோணுது. அப்புறம் எழுத்து வியாபாரம் அப்படிங்கிற பொறுத்தளவில் ஒன்றும் அது இப்போ இல்லை. அது நம்ம தொடர்ச்சியாக வந்து என்னென்னா அதுவும் தீவிர இலக்கியம் சார்ந்த ஒரு இதில் வந்து அது எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பொதுமைப்பித்தன் காலத்துலேருந்து இது எல்லாருமே தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். எனக்கு முந்தின ஜென்ரேஷன் வரைக்குமே இதில் யாரும் பெரிஞ்சா பெருசாக சம்பாரித்து செட்டில் ஆகிட்டோம் நாங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. சில பேர் காட் கிரேஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா சில பேருக்கு நடந்திருக்கு, அது ரொம்ப விஷயம். ஒன்று வந்து என்னென்னா எழுதுகிறவங்க சினிமா சார்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் வந்து சஸ்டெயின் ஆக முடியுன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. இப்போ எங்களை மாதிரி சினிமாவே பார்க்காத ஆளுக்க, சினிமா பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது, சினிமாவுக்கு செட் ஆகாத மாதிரியான ஆட்கள்லாம் வந்து நாங்கள் வந்து வெறுமனை எழுத்து மட்டுமே சார்ந்து இயங்குகிற ஒரு நிலை வந்து இல்லை. அப்புறம் பதிப்பு தொழிலும் வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே இன்னொரு நிறுவனம் நடத்துகிறோன்னா எனக்கு தெரியுது இது இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு. ஒரு நாலு புக்கு விற்றுதுன்னா வந்து ரெண்டு ரெண்டு புக்கு தேங்கி போகும். இது ஒரு ரொட்டேஷன்லேயே போயிட்டு இருக்க ஒரு வியாபாரம். இவங்க பிரிண்டருக்கு பெண்டிங் இருக்கும், பிரிண்டர் அவருக்கு பெண்டிங் இருக்கும், பேப்பர் வைக்கிறவர் அவருக்கு பெண்டிங் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ரொட்டேஷனில் போயிட்டு இருக்க ஒரு வியாபாரமாக தான் இருக்குது. தவிர இது வந்து ரொம்ப ஒரு பணத்தை எடுத்து அள்ளி கொடுக்குற மாதிரி, அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை. இதில் என்னென்னா ஒரே ஒரு வருத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட நான் அது சம்மந்தமாக எழுதலன்னு தான் நினச்சி என்னென்னா நிறைய தடவை சொன்னது தான் இதில். எப்பயுமே ஒரு மீனவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் போட்டிலேருந்து கரைக்கு வந்து போட்டிலேருந்து மீனை இறக்குனாலே வந்து என்னென்னா அவங்களோட காசை வந்து நீங்கள் கொடுத்துட்டு தான் பொருள் எடுத்துகிட்டு போக முடியும். அது மாதிரி நீங்கள் ஒரு வேறு தொழில் சார்ந்த ஆட்கள் பார்த்துங்க, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் உங்கள் வீட்டில் வாங்குவாங்க, நீங்கள் அந்த உற்பத்தியாளர் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அவங்களோட பொருளை வந்து உடனடியாக கொடுத்தாங்கன்னா உடனடியாக காசு வந்து வாங்கிட்டு போயிடணும். அதுக்கடுத்து வணிகர்கள் தனி, அப்புறம் அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் அது இதெல்லாம் தனி. அது அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட லாபம் எடுத்துருவாங்க. ஆனால் அந்த எழுத்து துறையில் மட்டும்தான் என்னென்னா அந்த உற்பத்தியாளர் எழுத்தாளருக்கு தான் கடைசி பிரியாரிட்டி. இப்போது சார் சேல்ஸே இல்லை சார், கொரோனா சார், நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார், இது ஒரு கலை செயல்பாடு சார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா யார்ட்டையும் போய் வந்து பைண்டர்ட்டியோ பிரிண்டர்ட்டியோ அதை தூக்கிட்டு வர லேபர் இருக்காங்க இல்லைங்களா, ஆட்டோ எடுத்துகிட்டு வராரு, அந்த மாதிரி பேப்பர்காரரு, அவர்கிட்டலாம் போய் சொல்ல முடியாது. ஆனால் கடைசியில் சொல்கிறது வந்து அந்த பொருளோட உற்பத்தியாளர் யார், அந்த பொருளை உற்பத்தி பண்ணவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத்தாளர் தான். அந்த எழுத்தாளர்கள் கடைசியாக இருக்குது, ரொம்ப அயற்சியாக இருக்குது இவங்ககிட்ட பேசி இது என்னென்னா இதெல்லாம் பேசி, அதாவது யார்கிட்ட பேசலாம் யார்கிட்ட உரையாடலாம்னா எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்க, ஓப்பனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்ககிட்ட உரையாடலாம், பட் எல்லாமே தெரிஞ்சு செய்கிறவங்ககிட்ட நம்ம உரையாட முடியாது இல்லையா. தனிக்காட்டு ராஜா அப்படிலாம் கிடையாது. பொதுவாகவே வந்து என்னுடைய இயல்பு வந்து ரொம்ப தனியாக இருக்கிறது தான். பெரிய கூட்டம் இருந்தாலுமே அதில் ரொம்ப வந்து தனித்தலையிறவன் அப்படின்னு தான் இப்போ என்னக்கூடிய எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனு கல்யாணம் அதில் கூட வந்து ரொம்ப தனியாக அலையக்கூடியதால் அது சின்ன வயசுலேருந்தே இதனுடைய நேச்சரு. ஸோ அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து என்ன கேட்டிங்கன்னா பொதுவாகவே எல்லாத்துலேருந்து ஒதுங்கி வரது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. தொடர்ச்சியாக வந்து இப்போ விமர்சனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம விர்ச்சுவலாகவும் வந்து கேட்டுக்கிறது இருக்குல்ல, இல்லை ஃபோன் வழியாக கேட்டுக்கிறது பண்ணிக்கிறது அப்படிங்கும்போது அடுத்தடுத்த ஒர்க்குக்குள்ளே நான் போயிடுறதுனாலையும் இப்போ நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அத்தோரம் இருக்குது, அத்தோரம் முடிச்சோன்னே டக்குன்னு அசோகாவுக்கு போகிறோம், அசோகா முடிச்சோன்னே அடுத்த புக்குக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அது வந்து எங்கேயும் போகாமல் தனியாக இருக்கும்போது
எனக்கு அது அப்போ வந்து தனியாக இருக்கிற போது எனக்குள்ளே உரையாடிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, அந்த எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு அமையிறது, சில பேருக்கு சில பேர் விஷயங்கள் அமையும், எனக்கு அமையிறதுங்கிறது வந்து தள்ளி ஒரு தோட்டம், தோட்டத்துக்குள்ளே வந்து ஒரு தனியான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி வந்து இருக்கிறது ஒன்று. அப்புறம் இந்த மாதிரியான விஷயம் எல்லாத்துலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்குது, தாமரை இல்லை தண்ணி மாதிரி கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சதுனால தான் அப்படி இருக்கிறேன், அதுக்காக வரக்கூடாதுன்னு இல்லை. இப்போ புக் ஃபேருக்கு வந்திருக்கிறோம், இப்போ பேசிகிட்டு தான் இருக்கிறோம், அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் நண்பர்கள் வந்து அங்கே தோட்டத்துக்கு வர நண்பர்களும் இருக்கிறாங்க, நான் தேடி போய் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க, வாசகர்கள்லாம் வந்து நண்பரானவர்கள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன், எல்லாமே பண்ணுறேன். அது பொதுவெளியில் அது சம்மந்தமான உரையாடலைன்றனால அந்த மாதிரி தெரியுது. பட் அதெல்லாம் விட எல்லாமே தாண்டி வந்து என்னென்னா தனிமையில் இருக்கிறதும் தனியாக நமக்குள்ளே உரையாடிக்கிட்டு இருக்கிறதும் அடுத்து எழுத்து சார்ந்து என் நேரம் அது அது மாதிரியான சிந்தனைகள் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லைஃப், எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். அப்படி நேற்று கூட தான் ஒருத்தர் கேட்டிருந்தார் எதுலேருந்து ஆரம்பிக்கலன்னு. ஆனால் வந்து அப்படி கேட்டிங்கன்னா நான் முதல்ல வந்து ரிவர்ஸ்லேருந்து ஆரம்பிக்க சொல்லுவேன், ஏன்னா ரிவர்ஸ்லேருந்து ஆரம்பித்தா தான் அத்தரம் தான் படிங்கன்னு முதல்ல சொல்லியிருந்தேன் நான். அப்படி சொல்ல முடியாது எனக்கு. எனக்கு இப்போ மனநிறைவு கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக எழுதுனா அத்தரம் தான் மனநிறைவு கொடுத்த ஒரு நாவல். இப்போ அசோகர் இன்னும் சரி பண்ணல. அதனால் எப்பயுமே இந்த மாதிரியான கேள்வி கேட்டிங்கன்னா எழுத்தாளர் எந்த எழுத்தாளருமே கடைசியாக தங்கள் மனநிறைவு அடைஞ்சது தான். ஒரு தடவை நானும் அகர முதல்வனும் போயிட்டு வந்து விஷ்ணுபுரியம் வந்து என் லைஃப்பில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நாவல். ஜெயமோன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஐ திங்க் காடு சொன்னார், நீங்கள் தனக்கு பிடிச்ச நாவல் நான் காடுன்னு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு, இல்லை இல்லை எனக்கு விஷ்ணுபுரம்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுற துணியிலலாம் நான் சொன்னேன். நான் அவருக்கு பிடிச்சது காடு தான் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒன்று பிடிக்கும், அப்படி பரிந்துரைக்க முடியாது. எல்லாம் மொத்தமாக வாங்குகிறாங்க உங்களுக்கு, அது அது உள்ளே நுழையிறீங்க இல்லையா, உள்ளே நுழையும் போதே 10 பக்கம் 15 பக்கத்துலேயே வந்து அந்த உலகம் வந்து பிடிபடும். இந்த உலகம் நமக்கு ஏதுவான உலகமாக இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணால் இப்போ அத்தரவுலேருந்து படிங்க தான் சொல்லுவேன் நான். அப்படிலாம் ட்ரீம் ப்ராஜெக்ட்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி தான் நினச்சி எழுதுகிறோம். எழுதும் போது வந்து எல்லாமே அதுக்கான எஃபெக்ட் எல்லாமே போடுறோம். இப்போ நான் இப்போ அடுத்து வந்து பொங்கி முத்துவின் எக்ஸல் சூப்பர்னு சொல்லி ஒரு நாவல் எழுதுனேன், அதை கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. அந்த டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் அப்படிங்கிற ஒரு அது வந்து ஒரு டிவி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டோடைய ஆன்மாவில் அது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு நரம்ப மாதிரி வந்து நட்டினா எல்லா ஏரியாலும் ஊடுருவுனது. அதுக்குள்ளே ஒரு கிராமம், கிராமம் சார்ந்த வாழ்க்கை. அதையும் இப்போ அந்த அந்த டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர்ன்றதுக்கு பின்னால் ஒரு நிறுவனம் ஒன்று இருந்தது இல்லைங்களா, அந்த நிறுவனம் எப்படி வளர்ந்தது, அந்த ஐடியா எப்படி வளர்ந்தது, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி வந்துடணும்னா ஒரு புதுவித வடிவத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் அந்த ஐடியாவை இன்னும் கன்சீவ் ஆகி அது பெரிய எழுதுகிற அளவுக்கு இன்னும் திரண்டு வரல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போது எனக்கு உடனடியாக பண்ணணும்னு தோணுது.